என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ் சார், விசிபிளா இருக்கு. ஆ ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு நாம் வந்து HTMLோட டேபிள் ஃபார்ம்ஸ் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ HTML டேபிள் அப்படின்னா இனி ஐடியா இருக்கா? இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைமா? சில இமேஜஸ் எடுத்து நான் காமிக்கிறேன் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த சில இமேஜஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நார்மலாக இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து இந்த மாதிரி டேபிள் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம HTML டேக்கை நம்ம எப்படி பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதே கான்செப்ட். இதில் நம்ம இவங்க சம் அட்ராக்டிவாக கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஸோ இப்படிலாம் எப்படி போடுறாங்க, அதெல்லாம் பார்டர் பாட்டம் எப்படி செட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு வராங்க, ஸோ இந்த இடங்களில் இதெல்லாம் மெர்ச் பண்ணியிருக்காங்க, இங்கெல்லாம் மெர்ச் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு வருவாங்க, ஸோ அப்படிங்கிறத தான் நான் இதில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டேபிள் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதில். ஸோ அதனால் டேபிள் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் எடுக்கிறேன். இந்த டேபிளில் இப்போ ஒரு எக்ஸல் மாதிரி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். எக்ஸல் வச்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரோன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் செல்லுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி இங்கே ரோனுங்கிறது தான் அதே காலம்ங்கிற கான்செப்ட் தான். செல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம், அவ்வளோதான். செல்லுங்கிற வார்த்தைக்கு பதிலாக டேட்டா, டேபிளோட டேட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அப்போ இது ஹோல் இதையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸல் சீட்டுனா என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சீட் 1, சீட் 2, சீட் 3 மாதிரி இது வந்து டேபிள், டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக்குக்குள்ளே இவங்கெல்லாம் ரோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இது ரேப்பர், ரேப்பர்னால் அந்த டேபிளுக்கான காம்பவுண்ட் சோவர் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ரோ யூஸ் பண்ணீங்களோ அத்தனை ரோவை வந்து நீங்கள் சொல்லிக்கிறலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த மாதிரி ஹெட்டர் இந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கெல்லாம் டேட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை வேணால் காப்பி பண்ணி நம்ம சேட்டில் வேணால் போடுறான். ஸோ அப்போ வந்து ஹெட்டர் அப்படிங்கிறது ஹெட்டர், அடுத்து டேட்டா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது என்னென்னா ரோ காலம் தான். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரோ ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம வந்து ஹெட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஹெட்டராக சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் ஹெட்டர் அப்படிங்கிற, அதாவது டேபிள் ஹெட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னென்னா செல், இது ஃபஸ்ட்டு செல், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செல், ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் செல், ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் செல், ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபோர்த் செல். ஸோ இந்த மாதிரி அடுத்து செகண்ட் ரோவில் வந்து ஹெட்டருக்கு பதிலாக நார்மலாக டேட்டா அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ அதே இதில் என்ன பண்ணணும்னா டேபிள் ஹெட்டுக்கு பதிலாக டேபிள் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ எத்தனை செல் மேலே இருக்கோ அத்தனை செல்லு என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து கீழே வந்து யூஸ் பண்ணிக்கணும், இப்படி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர், இது வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் அப்படிங்கிறதுக்குள்ள டேபிள் ரோ அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர், தென் செகண்ட் வந்து டேட்டா அப்படிங்கிறது. வாங்க ஹரிஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் ஹரிஸ். ஓகே சார், ட்ராவலிங்ல இருக்கேன், அப்படியே லிசன் பண்ணிக்கிறேன். சரிங்கப்பா சரிங்கப்பா, சரி சரி சரி. ஓகே. ஸோ இப்படி நம்ம எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது இப்படி பார்க்குறதுக்கு என்ன அப்படியே ரோபோ, எந்திரன் ரோபோ மாதிரி வரிசை எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த
ஃபோல்டரை நம்ம வந்து ரன் பண்ணிக்கிறோம். வெப் டிசைனிங்கிற இந்த யூஆர்எல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரௌசரில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே போயிட்டு HTMLங்கிற ஃபோல்டரில் டேபிள் ஒன் அப்படின்னு, ஸோ டேபிள் எக்ஸாம்பிள் தான் இருக்குது, ஆனால் உள்ள எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாவெல்லாம் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று, இங்கே வந்து நேம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். நேம் அப்படிங்கிற ஒரு வேர்டு, அவரோட சப்ஜெக்ட் மார்க் வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் சப்ஜெக்டுக்கு தமிழ்னு போடுவோம். அடுத்த டேட்டாவில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டு, செகண்ட் ஹெட்டு, தேர்டு ஹெட்டு அண்ட் ஃபோர்த் ஹெட், அந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம இதில் என்ன பண்ணுவோம், நாலு டேட்டாவை யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அது மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரணும். சீரியல் நம்பர் ஒன்று, இங்கே வந்து சீரியல் நம்பர் டூ, சீரியல் நம்பர் த்ரீ, சீரியல் நம்பர் ஃபோர், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்படி நான் கொடுத்துருக்குறேன், இங்கே கொடுத்துட்டு ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டர் நமக்கு வந்து வரும். ஸோ அதே மாதிரி சீரியல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காலம் வைஸ் வந்து டீட்டெயிலாக ஃபில் பண்ணிட்டு வரணும். நேமு, தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன மார்க்கு, இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ செகண்ட் டேட்டாக்குள்ளே போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், ஆனந்த் அப்படின்னு ஒரு நேம் போடுறேன், பாலா அப்படின்னு ஒரு நேம் போடுறேன், ஸோ முத்து அப்படின்னு ஒரு நேம் போடுறேன், கண்ணன் அப்படின்னு ஒரு நேம் போடுறேன். ஸோ இப்படி நேம் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னன்னா, அதாவது என்ன, செகண்டு காலம். அடுத்தது வந்து மூணாவது காலம் எங்கே வருதா, இதை நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுட்டு வரணும், ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ மார்க் ஃபில் பண்ணுறேன், ஒரு 57, ஒரு 78 அண்ட் 56, ஒரு 65. ஸோ இந்த மாதிரி மார்க் நம்ம வந்து போட்டிருக்கோம். தென் உங்களுக்கு ரொம்ப கிளியராக நேராக தெரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் மூவ் பண்ணி இதுக்கு நேராக வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து விசிபிளாக இருக்கிறதுக்காக நான் நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஜஸ்ட் அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி. தென் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நேராக நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இப்படி நீங்கள் மூவ் பண்ணி அதுக்கு நேராக கொண்டு போய் வச்சுக்கோங்க. இது மூவ் பண்ணுறதுனால அங்கே எதுவும் மூவ் ஆகாது, ஜஸ்ட்டு கோடு எடிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இப்படி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நேம் அப்படிங்கிறத நேம்ங்கிற காலம்க்கு நேராக நீங்கள் வந்து இப்படி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இப்படி அதை மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நான் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒரு 68, ஒரு 78, சேம் இங்கே ஒரு 76, இங்கே ஒரு 80. ஸோ இந்த மாதிரி அவர் மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ இந்த டேட்டா நமக்கு வந்து என்ன ஆகுனா, இங்கே வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து இந்த டேட்டா இங்கே வந்து வரும். ஸோ இது வந்து நமக்கு வியூவாகி காப்பிக்கும். ஸோ இது ஒரு டேபிளுக்கானது. ஆக்சுவலி என்னென்னா, டேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து டேட்டா தான் போட்டுருவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பார்டர் செட் பண்ணணும். பார்டர் செட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சருக்குலாம் இந்த கண்டென்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ வீடு கட்டினா பில்லர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ சுவர் கட்டினா தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம டேட்டா மட்டும்தான் வச்சுருக்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக்குள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக், அதாவது நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம், இந்த டேபிளுங்கிற டேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். பார்டர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ ஒன் பிக்சல் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு, சாலிட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ரேப்பர், அதாவது இது வந்து ஒரு ரேப்பர் தான், அதாவது அதை சுற்றி இருக்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி தான், அந்த டேபிளுக்கான ஒரு ரேப்பர், அந்த ரேப்பருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அந்த பார்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, அப்போ வந்து இது டேபிள். அதே மாதிரி நான் இங்கே போயிட்டு இப்படி டைப் பண்ணுறேன், டேபிளோட ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பார்டர் அப்ளை பண்ணுறேன். பார்டர் ஒன் பிக்சல் சாலிடு ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு உள்ளே ஒரு டேக் இருக்காங்கள்ல, ஸோ இதுக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் எதுவும் அப்ளை ஆகாது. அப்போ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய டேபிளோட இந்த ஹெட்டுக்கும் டேட்டாவுக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணி அது எப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, டேபிளோட ரோக்கு நம்ம கொடுத்தோம்னா அப்ளை ஆகாது, ஓகேங்களா? அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சருக்கான ஒரு இது மட்டும்தான், இது வந்து யூஸ் ஆகாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேபிளோட ஹெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு டேபிளோட டேட்டான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இது தான், டேட்டா தான் இருக்குது. ஸோ காமனாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்டர் ஒன் பிக்சல் சாலிட்
ப்ளூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நான் சொல்கிறேன், இப்படி சொல்லிட்டான்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேபிளில் டேபிளோட ஹெட்டுக்கும் டேபிளோட டேட்டாவுக்கும் பார்டர் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மலோட டேபிள் தான். ஸோ இந்த நார்மல் டேபிளுக்கு இங்கே வந்து சில இடத்துல இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து சும்மா அந்த பார்டர் எதையுமே ஜாயின் பண்ணாமல் ஒரு நார்மல் டேபிளாக அந்த செல் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோம். இதெல்லாம் அந்த பின்னாடி இந்த மாதிரி எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு பின்னாடி பார்த்துக்குவோம். இது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது? ஸோ இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய டேபிளில் பார்டர் ஹைஃபன் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் வந்து நிறையா இருக்கும் கான்செப்ட் இந்த மாதிரி இது. இதில் நீங்கள் கொலாப்ஸ் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இந்த கொலாப்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது எல்லா பார்டரும் கொலாப்ஸ் ஆகி ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்து இந்த டேபிளோட டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ இந்த டேபிளோட சைஸை நான் மாற்றுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட வித்தை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். வித்து ஒரு 80 pixels அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். தென் ஹைட் ஒரு 35 pixels இந்த ரேஞ்சில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஜஸ்ட். ஸோ இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய, அதாவது உங்களோட டேபிளோட ஹெட் இருக்குல்ல, அந்த டேபிளோட ஹெட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டலைன் சென்டராக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. டேபிளோட ஹெட் எப்போதுமே டெக்ஸ்டலைன் சென்டர். அப்போ இதை இங்கே இந்த இருக்கக்கூடிய டேபிளோட டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதாவது டெக்ஸ்டலைன் லெஃப்டில் தான் இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்டலைன் சென்டருக்கு கொண்டு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு மூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல டெக்ஸ்ட் அலைன்கிற ப்ராப்பர்ட்டி, சென்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். இது வந்து பை டிஃபால்ட்டாக சென்டர் பொசிஷனில் இருக்கிறது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்டலைன் சென்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்டலைன் சென்டருக்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோங்கிறது புரியுதா? எஸ் சார். இந்த கோடில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். டவுட் எதுவும் இல்லைங்களா சார்? இந்த டேபிள்குள்ள கூட நம்ம லிங்க்லாம் செட் பண்ணலாம். லிங்க்லாம் செட் பண்ணலாம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு லிங்க் நீங்க கொடுத்து இங்க இருந்து அங்க கிளிக் பண்ணி போகணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா நீங்க அங்க போகலாம். இப்போ இத நான் மாத்திரம் பாருங்க, அது வந்து டேட்டாக்குள்ள தானே. இது ஒரு ஆங்கர் டேக் போட்டுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ google.com அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஹைஃபர் ரெஃபரன்ஸ் லிங்க்கை போட்டு, லிங்க் எங்கே இருக்கோ அந்த லிங்க் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த இங்கே ஒரு ஏதோ ஒரு லிங்க் எடுப்போம். இப்போ google.com இப்படி நம்ம கிளிக் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணுவோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த லிங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளை இப்படி ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து இந்த மாதிரி கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேவா? அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும், இங்கேருந்து அங்கே போயிடும். ஓகேங்களா? சரி சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த டேட்டா இப்போ நம்ம அப்படி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஸ்டெப் ஒன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த இது வரைக்கும் புரியுதுல்ல, இந்த இந்த பார்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம், பார்டர் கொலாப்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்னு புரியுதுங்களா? ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு வரேன். தென் டேபிள் 2.html அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். இந்த இது நான் அந்த ஃபஸ்ட் இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இதை எடுத்துடுறேன் இப்போதைக்குன்னு. இதை நான் முத்து அப்படிங்கிற நேம்லேயே வச்சிட்றேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இது நீங்கள் என்னென்னா சிம்பிளாக உங்களுடைய ஃபைல் யூஆர்எல் எது வரைக்கும் இருக்கோ அந்த யூஆர்எல் வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணி, அந்த ஹெச்டிஎம்எல்ங்கிற ஃபோல்டர் வரைக்கும் வேணும்னா அந்த ஃபோல்டர் வரைக்கும் காப்பி பண்ணி மேலே போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைல் என்னவோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் இங்கே வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ண போகிறோம்.
ஓகே, கலர் அடுத்த கான்செப்டாக வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சுவலி என்னென்னா, இந்த இங்கே வச்சு மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு மூணு செல்லை மெர்ஜ் பண்ணுறது, இந்த செல்லை எப்படி மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இதில் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து இங்கே 56 மார்க் வாங்கியிருக்காரு, இங்கேயும் 56 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். ரெண்டு இடத்துல 56 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ இங்கே நான் ரெஃப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல இது ரெண்டும் 56 56 வருது. இந்த ஆக்சுவலி இந்த ரெண்டு செல், ஐ மீன் இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம். அப்போ ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய செல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நல்லா பாருங்கள். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்படி கமெண்ட் பண்ணிடலாம். வேணாம், ஃபுல்லாக கமெண்ட் ஆகுது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படி கமெண்ட் பண்ணி வச்சுட்றேன். இப்படி கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த செல் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது என்னென்னா, ரீட் பண்ணாது. ஸோ அப்போ வந்து என்னாகுனா, ப்ரௌசரில் ஆக்சுவலி இதில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னாகுது, ஒரு அப்பியரன்ஸ் வந்து வந்துருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாவை இது கூட ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். அப்படின்னா இது ஒரு காலம், இது ஒரு காலம், இந்த ரெண்டு காலமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது ரெண்டு காலமை ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் அதாவது இந்த காலமில் இருக்கிற டேட்டா இந்த காலமுக்கு சேர்த்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கால் ஸ்பேன், காலமில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கால் ஸ்பேன், எத்தனை செல்லு வந்து மெர்ஜ் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் செல் ஒன்று, அடுத்த ஒரு செல் ரிமூவ் பண்ணியாச்சு அந்த இடத்துல ஒன்று, அப்புறம் ரெண்டு பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு, மூணுனா நீங்கள் மூணு அப்படிங்கிறத கொடுத்துக்கிடலாம். அதாவது ரெண்டுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணணும், கால் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துருணும். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், ரெண்டு காலமும் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து என்னாகும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் கிடச்சிரும். இப் சப்போஸ் இந்த இடத்துட்ட ரெண்டும் ஒரே மார்க்காக இருக்குன்னு வச்சுக்குவோம். அதாவது ஆனந்த் பாலா இவங்க ரெண்டும் தமிழ் சப்ஜெக்டில் ரெண்டும் 57 57 மார்க் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 57 மார்க் இப்படி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து ஃபஸ்ட் ரோவில் வர்றாங்க, செகண்ட் ரோவில் வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால், ரெண்டு ரோவையும் மெர்ஜ் பண்ணணும். இதோட மீனிங் என்னென்னா, ரெண்டு ரோவையும் மெர்ஜ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், இங்கே கால் ஸ்பேன்னா அங்கே என்ன பயன்படுத்தலாம், ரோ ஸ்பேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அங்கே வந்து பயன்படுத்திக்கலாம். கால் ஸ்பேன் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியதான், ரோ ஸ்பேன் அவ்வளோதான். கால் ஸ்பேன் காலமில் சேஞ்ச் பண்ணால் கால் ஸ்பேன், ரோவில் சேஞ்ச் பண்ணால் ரோ ஸ்பேன், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அப்படி கமெண்ட் பண்ணி விட்ற வேண்டியதான். இதை வந்து நான் அப்படி கமெண்ட் பண்ணி விட்டுறேன், சாரி அது இல்லை, கீழே கமெண்ட் பண்ணணும், அங்கே கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ரோவில் தானே சேஞ்சஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சாரி இது எங்கே இருந்து வருது, மேலே அப்ளை பண்ணணும், கீழே உள்ளதை கமெண்ட் பண்ணிடணும். இங்கே வருதா, இங்கே மேலே இருக்காங்க. அப்போ மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, ரோஸ் ஃபேன் அப்படின்னு போட்டுறேன். கீழே இந்த இடத்துல இருக்காங்கல்ல இவங்க வந்து 57 இருக்காங்க, அவங்கள மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணி விட்டுறேன். இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, கமெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகுவாங்க, உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, டேபிளோட மெர்ஜிங் கான்செப்ட். உங்களுக்கு எந்த செல்லை நீங்கள் வந்து மெர்ச் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த மாதிரி இங்கே பாருங்கள் மெர்ச் பண்ணியிருக்காப்புல, கேரளா அப்படிங்கிறது மெர்ச் பண்ணியிருக்காப்புல, இது ரெண்டே அப்படியே விட்டுருக்காப்புல, இதெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்க மகாராஷ்டிராவுக்கு ரெண்டு பாட்டாக பிரிச்சிருக்காரு, மும்பை சூரத் அப்படின்னு பிரிச்சிருக்காப்புல, கேரளாவை கொச்சின் திருவனந்தபுரம் அப்படின்னு ரெண்டு பாட்டாக பிரிச்சிருக்காப்புல, அதுக்குள்ளே ரெண்டு பாட்டாக பிரித்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காப்புல. இப்படியும் நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து எத்தனை ரோன்னு நம்ம முதல்ல ஏற்கனவே மேலே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 8 9 10 11 டேஸ் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இதில் எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை ரோவை ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். இதில் எத்தனை ரோ கவுண்ட் வருதோ அத்தனை ரோ, இதில் எத்தனை ரோ கவுண்ட் வருதோ அத்தனை ரோவை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறோம். அதே ரோஸ் மேன் அப்படிங்கிற கான்செப்டை மெர்ஜ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கலர் எப்படி அப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கலர்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி டேபிள் ஹெட்டுக்கு ஒரு கலர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இது இந்த மாதிரி கலர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. புரியுதுங்களா? ஓகே ஹரிஸ், ஓகேவா, புரியுதுங்களா? சரி ஓகே. டேபிள் 3.html அப்படின்னு அடுத்த ஃபைல் ஒன்று போடுறான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துடுறேன். இதை எப்போதும் போல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிடுவோம். சம்திங் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து கலர் அப்ளை பண்ணுறது பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டேபிள் டூக்கு பதிலாக டேபிள் த்ரீ டாட் எஸ்டிஎம்எல் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு மட்டும் கலர் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டேபிளோட ஹெட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன், க்ரீன் கலரில் கொடுத்துருங்க. அதோடய டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டேபிளோட ஹெட்டோட கலர் மட்டும் உங்களுக்கு வந்து பக்காவாக மாறியிருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேபிளோட டேட்டா, டேபிளோட டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் பிங்க்கு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு டேபிள் கிடைக்கும். இது வந்து ஹெட்டு அண்ட் இது வந்து அதோட பாடி, ஓகேங்களா? இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து எக்ஸெப்ட், அதாவது ரெண்டே ரெண்டு டேக் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று டேபிள் ஹெட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், டேபிளோட டேட்டா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுனா, ஒரு நமக்கு வந்து ஒரு டேபிள் கலர் என்னமோ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சில இடங்களில் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சம் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் அப்படின்னா, ரோவில் வந்து என்னென்னா 1, 2, 3 and 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி காலமில், ஏன்னா காலம் மட்டும் ஒரு இந்த காலமுக்கு மட்டும் ஒரு கலரு, அடுத்த காலமுக்கு மட்டும் ஒரு கலரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிள் ஹெட்டில் இருக்கக்கூடிய கலரும் டேபிள் டேட்டாவில் இருக்கக்கூடிய கலரையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா, டேபிளோட ரோ எத்தனை ரோ இருக்காங்க அப்படின்னு நம்ம பிரித்து ரோ வைஸ் என்ன பண்ணலாம்னா கலர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ரோனா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கவுண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி. இது எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளோட ரோ அப்படிங்கிறத இங்கே வந்து nth சைல்டு அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவாங்க எத்தனை அப்படிங்கிறது. ஸோ சைல்டு அப்படிங்கிறனா அதில் இருக்கக்கூடியவங்க, எவ்வளோ சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ரோ மட்டும். இதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி நான் கொடுத்துருவோம். இது வந்து டேபிள் 4. ஸோ டேபிளோட 4ல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு மட்டும் கலர் வந்து அப்ளை ஆகிருக்கும், nth சைல்டு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதே நான் nth சைல்டு, nth சைல்டு 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3, இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்டுக்கும் த்ரீக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கலர் ஆகும். இது வந்து என்னென்னா ரோவைஸ். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட் ஈவன் சொல்லிவிட்டு ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, கமெண்ட் பண்ணிவிட்டு சேம் இதை இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். nth சைல்ட் ஆட் அப்படின்னு சொல்லலாம். ஆட்னா ஆட் கலர். ஸோ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஆட் ரோ, அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆடில் மட்டும் ஒரு கலர் வரணும். ஸோ ஈவனில் ஒரு கலர் வேணும் அப்படின்னா ஈவன் பேஸ் பண்ணி 2, 4, 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வரணும் அப்படின்னு வச்சுக்குவோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈவன் அப்படிங்கிற நேமில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஸோ இப்படி நான் மாற்றுறேன். மாற்றினா என்ன ஆகும், இது ஆடு ஈவன் இந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு. ஆனால் இது வந்து டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் நான் ஒரு கலர் மாற்றுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஐடியானா ஓவர் ரைட் பண்ணணும். ஆல்ரெடி ஆட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அல்லவா, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது நம்பர் 1 தானே போடணும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, ஓவர் ரைட் பண்ணிடுங்க. nth சைல்டோட ஃபஸ்ட்டில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ஹெட்டுக்கு மட்டும் ப்ளூவில் இருக்கணும், அதோடய டெக்ஸ்ட்டு கலர் மட்டும் ஒயிட்டில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஒயிட் கலர் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இப்படி கொடுத்துட்டு இப்படி ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர் வரும். ஸோ இதை நீங்கள் வேறு கலர் பார்த்துக்கலாம், க்ரீனுக்கு பதிலாக வேறு ஆரஞ்சு அந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல கலர் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஆரஞ்சோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு கலர் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலர் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் ஒரு கலர் வரும், இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், ஓகேவா? புரியுதுங்களா இது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது? புரியுதுங்களா?
the alternative colors. Hello. லைனில் இருக்கீங்களா? ஆ சரி சரி ஓகே, கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் நீங்கள் லைனில் இருக்கீங்களான்னு தெரியாமல் நம்ம நடத்துகிற மாதிரி இருந்துரும்ல, அதுக்காக கேட்டேன். ஹரிஸ் ஓகேவா? சரி ஓகே. ஸோ இது வந்து ரோ வைஸ் நம்ம அப்ளை பண்ணுற கான்செப்ட். இதே காலம் வைஸ் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் கான்செப்ட் தான், கால் அப்படிங்கிறதுல வந்து மாற்றணும். இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு டேபிள் 5.html அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேபிள் ரோக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை காலம் வைஸ் மாற்ற போகிறோம். ஸோ காலம் வைஸ் மாற்ற போகிறதுனால இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு எத்தனை காலம் யூஸ் பண்ணுறோம், 1, 2, 3, 4 காலம் யூஸ் பண்ணியிருக்கோம்லவா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 காலம் இங்கே வந்து கால் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கணும். இப்படி தான் நம்ம கண்டிப்பாக காலம் அப்ளை பண்ணுறதுக்காக கால் குரூப் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு காலம்க்கு ஒரு இது போட்டுருங்க, தென் செகண்ட் காலமுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிடுங்க, மூணாவது காலமுக்கு இப்படி சொல்லிடுங்க. இது எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலமுக்கு கால் அப்படின்னு சொல்லக்கூடிய டேக் நீங்கள் சொல்லணும். இது என்னென்னா இது வந்து ஒரு இன்டைரக்டாக இது வந்து கால் குரூப் அப்படிங்கிறது இந்த ரோவப்புலாம் ரேப் பண்ணோம், தென் அதில் ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணோம், செகண்ட் காலம்ங்கிறது இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஃபார்ம் பண்ணால் வேறு எந்த சேஞ்சஸ் இருக்காது, எப்போதும் போல் இருக்கிறது தான். கலர் மட்டும் நம்ம காலம் வைஸ் மாற்றிக்கிறலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேபிள் 5.html அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டேபிள் கிடைக்குது. இப்போ நான் இது வந்து காலம் வைஸ் மாற்ற போகிறேன். காலம் வைஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து இது எப்படின்னா கால் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் என்த்து சைல்டு. ஸோ இதில் என்த்து சைல்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் ஈவன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்த்து சைல்டு ஆட், இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அப்படிங்கிறது நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இது என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு இது வந்து தேடு, செகண்ட் ஃபோருக்கு வந்து நான் இப்போ ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன், என்த் சைல்டு ஈவன். ஸோ என்த் சைல்டு ஈவன் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரஞ்சு அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு இதை நான் ரெஃப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் என்னவோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் ஹெட்டுக்கு நம்ம மாற்றணுன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இந்த ஹெட்டுக்கு மட்டும் நம்ம வந்து கலர் வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, போதும் ப்ளூ கலர் வேணும், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கலரில் வேணும். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இப்படி சொல்லிட்டீங்கன்னா சாரி இப்போ நம்ம இதில் பண்ணியிருக்கோம், ஹெட்டுக்கு மட்டும்தானே மாற்றணும், இது வந்து காலம் ஃபஸ்ட்டு இதில் மாற்றி சொல்கிறேன். டேபிளோட ரோன்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பண்ணிட்டு இது வந்து டேபிளோட ஹெட்டு இதை ஓவர் ரைட் பண்ணுறேன். டேபிள் ஹெட்டில் வேணால் ட்ரை பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஓவர் ரைட் பண்ணது காலம் ஓவர் ரைட் பண்ணிட்டேன், ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். டேபிள் ஹெட்டை மட்டும் ஓவர் ரைட் பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் டேபிள் ஹெட்டை மட்டும் ஓவர் ரைட் பண்ணிடுறேன், ஏன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு டேபிளோட ஹெட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓவர் ரைட் பண்ணிவிட்டு தென் கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒயிட்னு மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோதான். இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்லி பார்டர் பாட்டம் மட்டும்தான் வேணாம், எனக்கு வந்து டாப் வேணாம், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்டர் பாட்டம், ஸோ 1 pixel 2 pixel என்ன பிக்சலோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களே பார்டர் பாட்டம் மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த சைடில் உங்களுக்கு வந்து இது வரல பாருங்களேன், இந்த சைடில் வந்து உங்களுக்கு வராது. ஸோ பாட்டம் மட்டும் வேணும், இல்லை டேபிளை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி விட்ரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகாது.
ஒன்ஸ் நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, புரியுதுங்களா? சார் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை HTML கூட லிங்க் பண்ண முடியுமா சார்? உங்களுடைய டேட்டா பேஸில் ஒரு டேபிளில் ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய HTMLக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல அந்த கொரி என்னவோ அந்த கொரியை கால் பண்ணி நீங்கள் இங்கே வந்து இந்த ஏரியாவில் பிரிண்ட் பண்ணணும். சம் ஃபார் லூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். நார்மலாக டிஸ்பிளே பண்ணுவாங்க, இந்த HTMLலாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க, இப்போ JSPனா ஜாவானா JSPயில் எப்படி HTML பேஜில் டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் PHPனா PHPலையும் அந்த HTMLல எப்படி வந்து ஒரு பேக் அண்ட் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது பிரிண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். பைத்தான்னா பைத்தானுக்கு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த யூஏயில் எப்படி அந்த டேட்டாவை பேக்ஹண்டில் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? இல்லை உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது அந்த கொரியை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் இது சம் ஃபார் லூப் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வந்து ரன் பண்ணி விடுவாங்க. இங்கே ஃபுல்லாக என்ன பண்ணணுன்னா அந்த கொரியை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சில லாங்குவேஜில் வந்து இந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர் அப்படின்னு ஒரு இது லாங்குவேஜ் இருக்குன்னா அதில் வந்து நேமுங்கிறதுல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நேமுங்கிற இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இன்டர்போலேட் பண்ணுவாங்க, மேலே வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்தந்த லாங்குவேஜில். ஆங்குலர், PHP, பைத்தான், ஜாவா, .NET அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜில் எப்படி டேட்டாவை சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுபடி வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி சரி, ஓகே, ஃபைன், தேங்க்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நம்ம பார்த்துருக்கதெல்லாம் டேபிளோட கான்செப்ட். ஸோ டேபிளில் வந்து ஒரு 4-5 விதமான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு நார்மலாக ஒரு டேபிள் நம்ம போடுறோம், நார்மலாக ஒரு டேட்டா, அதுக்கு வந்து பார்டர்லாம் எப்படி செட் பண்ணுறாங்க, வித்து ஹைட்டு. இப்போ டீஃபால்ட்டாக டேபிள் கட்டு வந்து டெக்ஸ்டைலின் சென்டரில் இருக்கும், அதனால் நம்ம வந்து டேபிள் டேட்டாக்கும் அப்ளை ஆகணும். இது தனியாக போடலாம், இதுக்கே இருக்கிறதுனால நான் சேர்த்து போட்டு விட்டுட்டேன். ஓகேங்களா? டெக்ஸ்டைலின் சென்டர் கொடுத்தா டெக்ஸ்டைலின் சென்டருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டாவதில் வந்து நம்ம இந்த கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் பற்றி பார்த்தோம்னு நினைக்கிறேன், எப்படி வந்து டேபிளில் வந்து டேட்டா வந்து மெர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் பற்றி பார்த்துருந்தோம். மூணாவது இப்போ நம்ம பார்க்கறது என்ன, இதில் பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கலர் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அந்த டேபிள் ஹெட்டுக்கு மட்டும் தனியாக எப்படி, டேபிளோட டேட்டாக்கு மட்டும் எப்படி கலர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். நாலாவது தான் நம்ம என்ன பார்த்தோம்னா ரோவைஸ், அதில் வந்து நான் நம்பர் சொல்லி எந்தெந்த நம்பர் அந்த அந்தந்த ரோக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னா ஆட், அதாவது இது ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ், ஆட், ஈவன் அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆட்னு இருக்குது, நம்ம ஓவர் ரைட் பண்ணுறதுக்கான ஒன்றுன்னு போட்டிருந்தோம். நீங்கள் இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா டேபிள் ஹெட்டுன்னு போடலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் போடலாம். இது வந்து காலமில் இருந்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா அது வந்து காலம் இதிலேயே எந்த சைல்டில் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா காலமுக்கு போய் அப்ளை ஆயிரும். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டேபிள் கெட்டு அப்படிங்கிறத நம்ம போட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மேலே நம்ம மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே பிங்க்கு தான் இருக்குது, நம்ம பிங்க்கை வந்து மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணி ப்ளூன்னு மாற்றிட்டு அதோட டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு வந்துருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறது, இதே மாதிரி டேபிளை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இந்த இதெல்லாம் இப்போ வேண்டாம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இந்த கால் குரூப் இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா நார்மலாக அந்த HTML CSS ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இமேஜஸில் நம்ம போனோம்னா சில ஃபார்ம்ஸ் எல்லாம் காமிப்பாங்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு. இந்த பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரெஸ்பான்சிவாக லுக்கபுளாக அந்த மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு வந்து CSS-ஐ நம்ம யூஸ் பண்ணால் நல்லா தெரியணும். CSS-ஓட கலர்ஸு, அதோட பாட்டம் கலரு, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக அந்த பாருங்கள் பிளாக் கலர் எடுத்துகிட்டு அதில் இந்த ஒயிட் கலர் நீட்டாக எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிளில் ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு
ஃபார்ம் எப்படி, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு வந்து டேபிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, டேபிள் இல்லாமல் டிவிஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது வந்து ஸ்ட்ரக்சராக நேராக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதனால் அம்மா என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டேபிளை யூஸ் பண்ணி அங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபார்ம் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், டேபிளோட ரோவில் டேபிளோட ஹெட்டில் நான் வந்து டைட்டில் வச்சுக்கிறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. தென் இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு ரோ மட்டும், அதாவது என்ன சாரி ரெண்டே ரெண்டு டேட்டா மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ், நேமா ஏஜா, என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ்க்காக. தென் இன்னும் ஒரு டேட்டா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதோடய இன்புட்டாக ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி ஒன்று இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் சம்திங் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிட்றேன். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் .html. ஸோ இப்படி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே 1, 2, 3 ஸோ சம்திங் இந்த மாதிரி காமிக்குது, இருக்கட்டும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், நேம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இதில் வந்து இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு காலமை மெர்ச் பண்ண போகிறதுனால கால் ஸ்பேன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரே ஒரு டேட்டா தான் யூஸ் பண்ணுறோம், இங்கே ரெண்டு நம்ம டேட்டா, ரெண்டு டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நேம்ங்கிற ஒரு இது, அதாவது நேம் அப்படிங்கிறது, தென் அந்த நேம் என்னவோ அந்த நேமை வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் அப்படிங்கிறது நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அப்ளை பண்ண போகிறோம். இதில் ஏன் பிரச்சனை வருதுன்னா, இதில் நம்ம வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்குறோம், இது பார்டர் பாட்டம் மட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ பார்டர் மட்டும் வச்சுக்குவோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இது நார்மலாக நேம் அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேபிளோட ரோட ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிறது ஒன்று, தென் செகண்ட் டேட்டா அப்படின்னு ஒன்று. ஃபஸ்ட்டு டேட்டா செகண்ட் டேட்டா ரெண்டு டேட்டாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா, லேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக் யூஸ் பண்ணி பண்ணணும். இதில் வந்து நேம் நான் கொடுத்துறேன், லேபிள் அப்படிங்கிற டேக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேம் சாரி டைப் பண்ணிடுறேன், நேம் அப்படிங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். இது எதுக்காக இந்த லேபிள் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லேபிள் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு டேக் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஃபார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நேம்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதோட ஐடி என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஐடி இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படிங்கிறது. இது என்னென்னா, ஜஸ்ட்டு யாரோட டேட்டாங்கிறத ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நேம்ங்கிறத கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து அது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த கர்சர் வந்து அந்த உங்களத்தில் வந்து அங்கே பிங்க் ஆகி காமிக்கும், அந்த ஏரியாவுக்குள்ளே இந்த நேமில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த ஃபார் ஐடி இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இது காமிக்காது. ஜஸ்ட் இந்த நேமுங்கிறத தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான் ஃபார்ங்கிறது. ஓகேங்களா, புரிஞ்சதா? ஒன்றும் இல்லை, ரெண்டே ஒரு ரோ இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு டேட்டா நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு டேட்டாவை ஆக்சுவலி இங்கே வந்து ரெண்டு டேட்டா வருது. அப்போ நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு ஹெட்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கால்ஸ் பண்ண ரெண்டையும் மெர்ச் பண்ணி விட்றோம். மெர்ச் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு டைட்டிலுக்கு வந்து அழகாக வந்துடும். அப்புறம் ரெண்டாவது ரோவில் வந்து மொத்தம் எத்தனை டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன், என்ன டீட்டெயில் அப்படின்னு. ஓகேவா? அப்போ நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டாவது டேட்டாவுக்குள்ளே இன்புட் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் இன்னொன்று புதுசாக நம்ம படிப்போம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டுனால் நீங்கள் என்ன வேணாலும் நம்பர் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக டைப் டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்காங்க, பிளேஸ் ஹோல்டர். நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து நீங்கள் உள்ளே சொல்லலாம், என்டர் நேம் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா, இந்த பிளேஸுக்கு அது அதோட ஹோல்டர், இந்த பிளேஸோட ஹோல்டர் என்னென்னா என்டர் நேம். நீங்கள் உள்ளே போய் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் டைப் பண்ணால் அந்த பிளேஸ் ஹோல்டரோட நேம் போயிடும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேஸ் ஹோல்டரோட வேல்யூ என்னவோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட்டு இது வந்து என்னென்னா, உள்ளே வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பை வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ நேம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அடுத்த லேபிள் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமுக்கு அப்புறம் இமெயில், அவரோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இமெயில்னு மாற்றிடுங்க. இந்த ஐடியமும் என்ன பண்ணிவிடுங்க, இமெயில்னு மாற்றிடுங்க.
டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இமெயில் அப்படிங்கிறத கொடுணும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், என்டர் இமெயில் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த என்டையர் டேபிளையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, ஃபார்ம் நம்ம ஸ்டடி பண்ணுறதுனால ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேக்குக்குள்ளே இப்படி நீங்கள் போட்டுட்டு அந்த ஃபார்முக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, இந்த டேபிளை வந்து கட் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா இது ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக இதை நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நான் சொல்லியிருக்கிற இமெயில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. இப்போ நேம்னு கொடுத்துருக்கோம், என்டர் நேம், என்டர் இமெயில். இப்போ நான் ஃபைனலாக ஒரு பட்டன் வச்சு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ரோ கொடுக்குறேன், இந்த ரோக்கில் டேபிள் டேட்டா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிறது, அதாவது என்னன்னீங்கன்னா சப்மிட் டேட்டா வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அது வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூ வந்து சைன் அப், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். சைன் அப் இல்லைனா கிளிக்கு சப்மிட்டு, உங்களுக்கு என்ன நேம் சொல்கிறீங்களோ அந்த நேம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ சைன் அப்னா சைன் அப். இப்போ இவங்க ரெண்டு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக இருக்குது, இவங்கள இப்படி நடுவில் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், கால்ஸ். சூப்பர், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஸோ கால் ஸ்பேன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பேன் டூ அப்படிங்கிறத எங்கே அப்ளை பண்ணலாம், இந்த டேட்டாவில். ஸோ இங்கே இருக்கிற அதே கால் ஸ்பேனை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஸோ லைக் திஸ் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து என்ன வந்துடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் இதோட வித்து ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து வித்து 80 பிக்சல் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஒரு 150 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இப்போ நீ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மூவ் ஆகும். இது வந்து இதை நீங்கள் லெஃப்ட்டு கால் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, கால் குரூப் பேஸ் பண்ணி இல்லை லெஃப்ட்டு அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை அப்படியே நீங்கள் சென்டராக இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா சென்டராகவே விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து சைன் அப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே ரெண்டு ஃபீல்டு மட்டும் ஃபில் பண்ணியிருக்கோம், மேலே ஒரு டைட்டில் வச்சுருக்கோம், கீழே வந்து சைன் அப் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நிறையா ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்புக்கு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நேம் இமெயில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பாஸ்வேர்டு அடுத்து வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் என்னாகனா அதாவது ஒரு ஹிடன் ஃபார்மெட்டில் காமிக்கும் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. என்டர் பாஸ்வேர்டு அதை நீங்கள் வந்து வேறு டைப் பண்ணும்போது ஸ்டார் ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் என்டர் பாஸ்வேர்டு எதாவது டைப் பண்ணால் புல்லெட்டில் காமிக்கும், டாட்டில் காமிக்கும். நீங்கள் வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டில் மாற்றணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிவிட்டு ஆன் டைப் அதை டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இதில் வேல்யூ வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாட் ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் வந்து பாஸ்வேர்டு நேம் இமெயில் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வேறு ஒரு டைப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணால் டிஓபி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா டிஓபின்னு மாற்றிடுறேன். தென் இதையும் என்ன பண்ணுறேன்னா டிஓபி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். டைப் வந்து என்ன பண்ணுங்கன்னா டேட்டுன்னு மாற்றிருங்க. சிம்பிளாக வேறு எதுவும் நீங்கள் தேவையில்லை, இந்த பிளேஸ் ஹோல்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இது என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு டேட்டுக்கான இது தான். இதை நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு கேலண்டர் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அந்த கேலண்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இயர் வைஸ் என்ன அந்த இந்த இயரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி பின்னாடி போய் உங்களுக்கு என்ன இயரோ அந்த இயர் 2012 ஜூலை 13 ஸோ இந்த மாதிரி 13 இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேலண்டரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான், ரொம்பலாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்லை. இந்த டைப் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப் மட்டும் நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ இது தென் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர். ஜெண்டர்னால் மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜெண்டர் அப்படிங்கிறது ஒன்று நான் கொடுத்துட்றேன். ஸோ ஜெண்டரில் இங்கேயும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜெண்டர்னு டைப் பண்ணிடுறேன். தென் இங்கேயும் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா டைப் ரேடியோ அப்படின்னு ஃபார்மெட்டில் மாற்றிடுங்க. இந்த ரேடியோ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் மாற்றும்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன் மேல் அப்படின்னு ஒரு ஜெண்டர் யூஸ் பண்ணுவோம், தென் ஃபீமெயில்னு ஒரு ஜெண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த இடத்துல நான் அகெயின் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டையும் ஒரே இடத்துல போட்டுருவோம். இந்த மாதிரி
ஏன் ரெண்டையும் ரெண்டுமே ஒரே டேட்டாக்கில் ரெண்டு இன்புட் கொடுத்துட்டு டைப்பை மட்டும் என்ன பண்ணுறோம், ரேடியோன்னு மாற்றுறோம். டைப்பை ரேடியோன்னு மாற்றிட்டால் இந்த இருக்கக்கூடிய இன்புட் ஃபார்மெட்டில் இருக்கிறது இப்படி வந்து ஃபுல்லட் ஃபார்மெட்டில் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் எந்த லாங்குவேஜில் படித்தாலும் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியா, அதாவது என்னென்னா HTTP ஃபார்மெட்டாக போகணும்னா இந்த மாதிரி நேம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேமுங்கிற ஆட்ரிபியூட்டில் என்ன வேரியபிளோ அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ நேம், அடுத்து வந்து இமெயில், அது வந்து இமெயில்னால் அந்த இமெயில் ஃபார்மெட், பாஸ்வேர்ட்னால் நீங்கள் இந்த ஃபார்மெட், ஏதாவது இது இந்த நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூவாக கெட் பண்ணுறது. அதுக்காக இந்த நேமுங்கிற ஆட்ரிபியூட்டில் அந்த வேரியபிளில் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் என்னென்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து DOBனா DOB அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ஏதாவது ஒன்று தான் கொடுப்போம், ரெண்டு நேம், ஒன்று மேலாக இருப்பாங்க இல்லைன்னா ஃபீமேலாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஜெண்டர்னு ஒரே ஒரு டேட்டா மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நேம் வந்து ஜெண்டர் அப்படின்னு ஒரே ஒரு டேட்டா மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை ஜஸ்ட்டு இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டாகிள் ஆகும், இப்படி இப்படி டாகிள் ஆகும், ஒன்று மேல் செலக்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஃபீமேல் செலக்ட் ஆகும். ஏன்னா ஏதோ நீ ஜெண்டருங்கிறது ஜெண்டர் மேல், ஜெண்டர் ஃபீமேல் அப்படி தான், அதாவது ஒரே ஒரு வேரியபிளில் தான் ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணணும்னா, ரெண்டுக்கு ரெண்டு நேமையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரே நேமில் நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ரேடியோ அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஒன்று வச்சு சொல்ல போகிறேன். ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இது லாங்குவேஜ், இதை வந்து லாங் அப்படிங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டைப் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, செக் பாக்ஸ் அப்படின்னு மாற்றிடுங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். அதாவது அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியுது அப்படின்னு வச்சுக்குவோம். தென் இதே இதுக்குள்ளே ஒரே டேட்டாக்குள்ளே தான், ரெண்டாவது வந்து இங்கிலீஷ், அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ். தென் ஒரே டேட்டாக்குள்ளே தான் மூணு இதையும் நம்ம ரேப் பண்ண போகிறோம். சைஸ் அங்கங்கே மாறி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வித்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஹிந்தி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த இப்போ இந்த ஐடியாலாம் இங்கே நமக்கு தேவையில்லை, ஃபோக்கஸ்டெலாம் வேண்டாம். நேமு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நீங்கள் என்னென்ன இப்போ வந்து நான் தமிழ் வேணும்னா, நீங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெவ்வேறு டேட்டா, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, ஹிந்தினா ஹிந்தி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த டைப் ரேடியோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும், அவ்வளோதான். டைப் போய் தமிழ் டைப் பண்ணிட்டேனா, சாரி, இது வந்து செக் பாக்ஸ். நேமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் அப்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடணும். செக் பாக்ஸுங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து தமிழ், இங்கிலீஷு இங்கிலீஷு ஹிந்தி, நீங்கள் வித்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இது நீங்கள் எதை வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம். எதர் ஒன் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த டேட்டா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் பார்த்துருக்கோம், அதாவது டைப் பார்த்துருக்கோம். என்னென்ன டைப் பார்த்துருக்கோம்னா, டெக்ஸ்ட்டு, இமெயிலு, பாஸ்வேர்டு, டேட்டு, ஜெண்டர், செக் பாக்ஸில் சாரி ரேடியோ, செக் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னொரு இது வந்து மெசேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மெசேஜ் அவர் வந்து அனுப்புகிறாரு அப்படின்னா, அவர் மெசேஜ் டைப் பண்ணணும்னா நிறையா ஏரியா வேணும், அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த லேபிளில் மெசேஜ் அப்படின்னு நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இந்த இன்புட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபார் லேபிள் அது கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெசேஜ் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, ஏதோ ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், அவரை பற்றின அபவுட், ஏதோ ஒரு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டைப் சம்திங் மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு சம்திங் நீங்கள் வந்து இந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு ஆட்ரிபியூட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், கால்ஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ரோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ரோஸ் வந்து ஒரு ஃபைவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ரோவோட
அதாவது என்னாகனா இந்த மாதிரி அதோட ஹைட் மட்டும் என்னாகனா அட்ஜஸ்ட் ஆகும். கால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கால்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போகும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். கால்ஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கான்செப்ட் இதில் இருக்குது. நான் அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சிட்றேன், நீங்கள் ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கால்ஸ் வேல்யூ நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து என்னாகனா இது வந்து என்னாகனா வித்து வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வித்து அதோடய வித்து வந்து சேஞ்ச் ஆகும். கால்ஸ் வந்து 5, 10 அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இன்னொரு டைப், அதாவது டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொன்று செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு இது கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இது நான் யூஸ் பண்ணுறேன், செலக்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து என்ன ஐடி ஃபார் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறதுல இன்புட் அப்படிங்கிற கான்செப்ட் பதிலாக செலக்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அந்த செலக்ட்ங்கிற டேக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது என்னென்னா இது ஜஸ்ட்டு ஒரு செலக்ட் பாக்ஸ், அதாவது டேட்டாவை உள்ளே போய் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும், ட்ராப் டவுன் மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் இதில் எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்னா அந்த டிஸ்ட்ரிக்டான டீட்டெயில்ஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். ஆப்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் வந்து அந்த டேட்டாவை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, திருச்சி, சம்திங் ஏதோ உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் ஆக்சுவலி அதோட ஆப்ஷன்ஸில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ கேன் கெட் எந்த டேட்டாவோ அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த சைன்அப் அப்படிங்கிற பட்டன் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் சப்மிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைப்பை நீங்கள் சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்புட்டில் நான் என்ன பண்ணுறேன் டைப் வந்து பர்டிகுலராக அந்த சப்மிட் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வித்து மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வித்து வந்து எனக்கு ஒரு 150 pixels வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்குவோம். இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைன்அப் பட்டன் மட்டும் என்ன ஆகும், அந்த பட்டனோட வித்து மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும், ஹைட் மாற்றணும். ஸோ நீங்கள் என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த இது என்னாகும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வித்து ஹைட்டு இதை ஃபுல்லாக வைக்கணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, பார்டர் 0 pixelனா பார்டர் 0 pixel கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே டேபிளில் பார்த்த மாதிரி ஹெட்டருக்கான கலரு, இதுக்கு தனியாக கலரு, இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டைப்பில் இப்போ நான் ஒன்று கொடுத்துருக்கலாம். இது வந்து பர்டிகுலராக அந்த டைப் சப்மிட்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சப்மிட்டு கொடுத்தோம்னா இதில் எதுவுமே ஃபில் பண்ணலை, ஃபில் பண்ணாதனால எம்டியாக போயிருக்குது. அது நீங்கள் ஃபில் பண்ணினீங்கன்னா உங்களுடைய யூஆர்எல்ல வந்து அந்த டேட்டாவாக காமிக்கும். சம்திங் நான் டைப் பண்ணுறேன், இதில் ஏதோ ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல்ல வந்து அந்த நீங்கள் பார்க்கலாம். நேம் வந்து ஆனந்த், என்னென்ன டேட்டா நம்ம அதில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாலாம் இங்கே வரும். அதை போய் டேட்டா பேஸில் உங்களுடைய டேபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சராக இந்த ஆக்சுவலி இந்த ஃபார்ம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி கலர் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி டேபிள்ங்கிற கான்செப்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, எனக்கு 5 o'clock அடுத்து வேறு ஒரு செஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் பற்றி பார்க்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், அதில் கிளாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் பூட்ஸ்ட்ராப் பற்றி அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, ஓகே. உங்கள் பேர் என்ன மேடம்? துர்காதேவி. சரி சரி, ஓகே துர்காதேவி. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிருங்க, நம்ம அந்த பூட் ஸ்டாப் பற்றி சொல்லுங்க. ஹரீஸ் இப்போ கேட்குதுங்களா? ஆ, எதுவும் டவுட் இருக்குங்களா ஹரீஸ்? நீங்க 6 o'clock மேலே ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா?
போடுறேன். தென் நெக்ஸ்ட்டு செஷன் நம்ம பார்க்கலாம். அது பூட்ஸ்டாப் ரிலேட்டடான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பூட்ஸ்டாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் ரியல் டைம் டெவலப்பிங்கில் பூட்ஸ்டாப் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க நார்மல் எஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ்ஸோட, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே. சரி, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? ஆ, ஓகே சார். சரி, பாய் 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 சார்.